ஹாய் வணக்கம், நான் வித்யா. வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம், ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்வா. ட்ரை ஃப்ரூட்ஸே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா நிமிஷமாக காலி ஆகிடும். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் டேட்ஸுக்கு ஒரு கப் சுடுதண்ணி ஊற்றி 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த டேட்ஸ் நல்லா ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ அதில் 1/4 கப் பிஸ்தா, 1/4 கப் முந்திரி, 1/4 கப் பாதாம், 1/4 கப் வால்நட் போட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில் ஆன் பண்ணிவிட்டு இந்த நட்ஸெல்லாம் நல்லா சேர்ந்தாப்பில் வறுத்துக்கலாம். 3-4 நிமிஷத்துக்கு இந்த நட்ஸை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தீங்கன்னா அந்த நட்ஸு வந்து நல்லா வறுபட்டு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இப்போ இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அடுத்தது 1 கப்பில் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இப்போ அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி தட்டி இல்லாமல் நல்லா சேர்ந்தாப்பில் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 8x8 பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அது மேலே கொஞ்சோண்டு நெய் விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த நட்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறின உடனே மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு இந்த நட்ஸை அரைச்சிக்கலாம். அப்போ தான் நட்ஸ் வந்து ஃபுல்லாக பவுடர் ஆகாமல் இந்த மாதிரி கரெக்டாக அரையும். அடுத்தது அதே மிக்சி ஜாரில் ஊற வச்ச டேட்ஸு ப்ளஸ் ஊற வைக்கிறதுக்கு ஆட் பண்ண தண்ணி எல்லாமே கலந்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1/4 கப் நெய் ஊற்றிருக்கேன். நெய் வந்து நல்லா சூடாகட்டும். நெய் சூடானோடனே அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் திராட்சை போட்டிருக்கேன். இப்போ இந்த திராட்சையை நல்லா பொரிய விட்டுடலாம். திராட்சை பொரிஞ்சோடனே பாதி திராட்சையை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி திராட்சை வந்து அதிலே இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த டேட்ஸ் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். டேட்ஸ் பேஸ்ட்டை போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா சேர்ந்தாப்பில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு இந்த டேட்ஸ் வந்து நல்லா வந்து குக் ஆகட்டும். அப்பப்போ நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் 1/2 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 4 நிமிஷத்துக்கு இந்த பேஸ்ட்டையும் அந்த சர்க்கரையும் நல்லா சேர்ந்தாப்பில் கலரி விட்டுக்கோங்க. அப்பப்போ நல்லா கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. நல்லா சேர்ந்தாப்பில் 4 நிமிஷம் கலரிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த நட்ஸை போட்டுக்கலாம். நட்ஸ் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் தண்ணி இருக்குல்ல, அதை ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடி போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன், இது ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த அல்வாவை நல்லா குக் பண்ணிக்கலாம். 15-20 நிமிஷத்துக்கு இந்த அல்வாவை நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. நீங்கள் நல்லா குக் பண்ண அல்வா நல்லா வந்து கெட்டியாகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பேனில் ஒட்டாமல் நல்லா சேர்ந்தாப்பில் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கொஞ்சம் திராட்சை, அதையும் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலரிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட நெய்யெல்லாம் கசிஞ்சு தனியாக வரும். அதே மாதிரி லைட்டாக ஈரப்பசம் இருக்கிற கையில் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒட்டாமல் வரும். அதுதான் பதம். அப்போ வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேனில் வந்து இந்த அல்வாவை மாற்றிடலாம். கொட்டிட்டு ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்லேயோ இந்த அல்வாவை வந்து லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 30 நிமிஷமாச்சு அப்படியே விட்டுருங்க. 30 நிமிஷம் கழித்து லைட்டாக வந்து நெய் தடவின ஒரு கத்தியில் கட் பண்ணிங்கன்னா நமக்கு செம டேஸ்டியான ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்வா ரெடி. கண்டிப்பாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்வாவுக்கு குட்டி குட்டி டிப்ஸ். டேட்ஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம ஊற வைக்கிறது. நல்லா 15 மினிட்ஸ் ஊறிச்சுன்னா டேட்ஸும் சாஃப்ட் ஆகிடும், அதே மாதிரி அந்த தண்ணியும் சில்லுன் ஆகிடும். உங்களுக்கு விருப்பமான நட்ஸை போட்டுக்கலாம். மொத்தத்தில் 1 கப்புங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து அல்வா வந்து கட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், அதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கட் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து ஸ்பூனில் போட்டு சாப்பிட்டா ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளவரே ஆட் பண்ணாமல் கூட விட்டுடலாம்.
இன்னைக்கு நட்ஸெல்லாம் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் நர நர நரைச்சிருக்கேன். சப்போஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பவுடராக அரைச்சிக்கோங்க. லோடு மீடியம் ஃப்ளேமில் நல்லா 15 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஃப்ளேமை ஜாஸ்தி வச்சு குக் பண்ணிடாதீங்க, அப்போ தீயறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி 1/4 கப் நெய் போட்டு பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் வந்து கசியும். உங்களுக்கு சப்போஸ் இவ்வளோ நெய் வேண்டாம் அப்படின்னா நெய்யோட குவான்டிட்டியை வேணால் குறைச்சிக்கோங்க. ஆனால் இவ்வளோ நெய் போட்டு பண்ணும்போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி டிஎம்எஃப்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.